லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜை மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் எந்த இடத்துலையும் வந்து காசுக்காக அப்படியே நம்மளோட ட்ரீமை மாற்றிக்க கூடாது நம்ம ட்ரீம்காக ஃபேமிலி எந்த இடத்துலையும் விட்டுறக்கூடாது இந்த ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது தப்புன்னு வந்து அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை போட்டாங்க அப்படின்றப்ப உங்கள் மனநிலை எப்படிமா இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களால் ஜீரணிக்கவே முடியலை அப்போது பாப்பா கூட நாலு மாதம் இருந்தே வந்து ஏன்னால் நிறைய பேர் கேட்பாங்க இருந்து வந்து இவ்வளோ பெரிய சீரியலில் வந்திருக்கானோன்னு ரொம்ப பெருமையாக பண்ணாங்க அப்புறம் ஏன் இப்போ ஏன் இருந்து போனால் எடுக்க மாட்டாங்களோ விளக்கிடுவாங்களோ முகப்பரு வர்றது சகஜம் தானே பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது கூட பண்ணினாங்கன்னா அப்போ கிராமத்தில் இருந்து வந்த பிள்ளைங்க வைக்கக்கூடாது அவங்கெல்லாம் சென்னையிலே அவங்கள தான் போடுவாங்களோ அப்படிங்கிற க்ளோஸஸ் இருந்துச்சு நான் அப்போ தான் நியூலி மேரிட் கப்புள் மாதிரி ஸோ ரொமான்டிக் சீன்ஸஸ் இருந்தது லைட் வந்து ப்ளூ லைட்லாம் வச்சு கொஞ்சம் நைட் எஃபெக்ட் சீன்ஸ் எடுத்தாங்கன்னா ஆக்னிஸ் இன்னும் தெரியும் அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க லைக் நெட் நெட்டு போட்டு எடுப்பாங்க நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து மாறிடும் நினச்ச ஒரு இடம் அங்கேருந்து அப்படியே இல்லை நீ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணும் அப்படின்றப்போ அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது கிராமத்து பையங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் தானே எனக்கு இப்போ இந்த லைனில் இருக்கும்போது சக்கனம் இதெல்லாம் சந்தேகப்படுறது நிறைய இருக்கும் இருக்கும் அப்போ அது அந்த மாதிரி ஒரு இதை பார்க்கணுங்கும் போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அந்த ஒரு கவலை தான் இப்போதைக்கு இருக்க கவலை பணக்கவலையோ மற்ற எதுவுமே இல்லை அவளுக்கு ஒரு வரணு அமையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை

பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் வெரி வெரி ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல இந்த மாதிரி அவங்களுடைய பொண்ணு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான ரெக்கக்னிஷன் ஒரு அங்கீகாரம் அண்ட் ஃபேமிலி ஸ்டார் அப்படின்னு நிகழ்ச்சியில் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்றப்ப இன்னும் ஹாப்பி ரொம்ப இன்னசென்டான ரெண்டு பேர் ரொம்ப யா சொல்லுங்கம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா சந்தோஷமா இருக்கா அப்பா உங்களுக்கு எப்படி ஃபீல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே நான் थैंक यू சோ என்னன்னா விஜய் தீபிகா பத்தி நாம வந்து ரிசர்ச் பண்றப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு पर्सनலா என்ன அப்படினா சென்னை அவங்களே வந்து தனக்கான விஷயத்தை ஓனா பாத்திட்டாங்க இருந்து குட்டி குட்டியாக பில்ட் பண்ண ஒரு ஆர்மி ஒரு எம்பையர் தான் இது அவங்க இப்போ இருக்கிற இடம் அவங்களுடைய எது அப்படின்றப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளுக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பர்ஸ்னலாக அதை யோசித்து பார்க்குறப்போ ரொம்ப உங்களுக்கே வந்து அதில் ஒரு நல்ல கர்வம்னு சொல்லுவேன் அதை கண்டிப்பாக இருக்கலாம் அதுக்கு தகுதியான உறுத்தான ஒரு பர்சன் தான் நீங்கள் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு இருந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி அதை சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இந்த ஜேர்னியை யோசிச்சு பார்க்குறப்போ எப்படி இருக்குது படிக்கிறதுக்காக தான் சென்னைக்கு அனுப்பணும் ஆனால் அவளுக்கு படிப்புலேயும் ஆர்வம் எல்லா படிப்புலேயுமே நல்லா சின்ன குழந்தையிலேருந்தே நல்லா வருவாள் அதே போல் இங்கேயும் சென்னையில் வந்து அவளுக்கு யாருமே தெரியாது அண்ணா கொஞ்சம் உதவி பண்ணாங்க அதோடு அவள் வந்து படித்து இன்றைக்கி அவளே தன்னால் அவளுக்கு எந்த ஒரு ஒத்தாசையும் இல்லாமல் அவளே இந்த அளவுக்கு வந்திருக்கான் என் பிள்ளை அது எனக்கு ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது எங்கள் கிராமத்துலேயும் எல்லாருக்குமே நம்ம கிராமத்தில் பிறந்த பொண்ணு இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவ்வளோ நினச்சி பெருமைப்படுவாங்க கேட்க ரொம்ப நல்லா இருக்கம்மா தேங்க்யூ உங்களுக்கு எப்படி இருக்குது பர்சனலாக ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஆசை தான் இருந்தது இதெல்லாம் பார்க்கணும் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணுன்ற அதுக்கான ஒரு சின்ன அறிவு கூட கிடையாது ஏதோ சென்னை போனால் எல்லாம் பண்ணிடலாம் அந்த ஒரு தாட் மட்டும் தான் இருந்ததே தவிர பெரிய நாலேஜே கிடையாது வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இவ்வளோ பெரிய அது நம்ம ஈஸியாக நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆகுது நான் சென்னை வந்து இதே இதில் கண்டினியூ இருக்கேன் ஸ்டில் நான் வேறு ஒரு ஜாபோ வேறு ஒரு விஷயமோ போல எவ்வளோ ஃபினான்ஷியலாக நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் டைவெர்ட் ஆகவே இல்லை இதில் இருந்துட்டு என்ன சம்பாதிக்க முடியும் இதில் இருந்து என்ன நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் பேஷனையும் விட்டுறக்கூடாது ஃபேமிலியும் விட்டுறக்கூடாது ஃபினான்ஷியலியும் நம்ம எல்லாம் சரி பண்ணும் ஸோ அது மட்டும் தான் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அஹ் எந்த இடத்துலையும் இடத்துலயும் வந்து காசுக்காக அப்படியே நம்மளோட ட்ரீமை மாத்திக்க கூடாது நம்ம ட்ரீம்காக ஃபேமிலி எந்த இடத்துலையும் விட்டுறக்கூடாது இந்த ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது பட் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கே இது நம்ம ட்ரீம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஏதோ சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் நம்ம அச்சீவ் பண்ணலாம்னு நினச்ச ஒரு விஷயம் அப்புறம் தான் அதோடய ஸ்ட்ரகிள் என்ன ஓ நம்மளை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் நான் வரும்போது என் கூட சேர்ந்து ஒரு நூறு பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு பார்க்குறப்போ அந்த நூறு பேரில் ஒரு பத்து பேர் தான் இப்போது சஸ்டெயினாக இருக்காங்க மீது எல்லாருமே வேறு வேறு ஜாப்பில் போய் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க ஸோ ஸ்டில் நம்ம இருக்கோம் அப்படின்றது ஒரு ஹாப்பி தான் நிறைய பேர் வந்து மீடியாவில் இருக்காங்க திமிராக இருப்பாங்க அப்படின்னு நான் அதை வந்து தைரியமாக பார்க்குறேன் இந்த தைரியம் கூட இல்லைன்னா நம்மளால இங்கெல்லாம் சர்வே பண்ண முடியாது அந்த அந்த தைரியம் வேணும்னு கண்டிப்பா கண்டிப்பா பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க தேங்க்யூ அண்ட் அப்போ எனக்கு ஒரு கேள்வி எப்படின்னா ஒரு பொண்ணு வந்துட்டு மீடியாக்குள்ள போறாங்க அப்படின்னு சொன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு தயக்கம் ஒன்று இருக்கும் எங்க வீட்லேயும் பர்சனலா அது இருந்துச்சு அதை நம்ம புரிய வச்சு அதுக்கப்புறமா தான் வந்திருக்கோம் அவங்க சொல்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்ப நான் மீடியாக்கு போறேன் அப்படின்றப்போ நீங்க என்ன சொன்னீங்க எங்களுக்கே முத முதல் ரொம்ப தயக்கமா தான் இருந்து போறாலே போகிறாலே நல்லதில்லை ஊரில் நாலு பேர் கிராமம்ல குக்கு கிராமத்தில் ரொம்ப தப்பாக பேசுவங்களோ அப்படின்ட்டு இருந்து ஆனால் சோரில் போய் அவன் அந்த சீரியலில் பார்த்த பிறகு உங்கள் பொண்ணு நல்லா நடிக்கி நடிக்கி நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க நான் நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பார்த்தோம் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா யூ ஹேட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பேட்டில்ஸ் இருந்திருக்கு சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லாமல் இருந்த நாட்கள் இருந்திருக்கு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா இனிஷியலாக சொல்லியிருக்கீங்களா சொல்ல மாட்டேன் எந்த காரியமே சொல்ல மாட்டாம்மா எல்லாம் முடிஞ்சு அவள் நல்லா வருவாயில்ல அந்த நேரத்தில் அந்த அதை சொல்லுவாள் அதை கஷ்டப்படுற நேரம் அந்த இப்படி பட்டேன்னு சொல்ல மாட்டாள் அப்புறமாட்டி அவள் நல்ல சந்தோஷமாக இருப்பாள்ல சந்தோஷமாக இருக்க நேரங்களில் சொல்லும்போது எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லும்போது தான் நாங்களே சீரியல் இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த நேரங்களில் நம்மளுக்கு இவ்வளோக்குலாம் நம்ம பொண்ணு பட்டிருக்கானு தெரியும் ஆனால் அவள் அந்த நேரம் எங்கிட்ட எதுவுமே நாங்கள் எப்பவும் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் கேட்போம் எதாவது பிரச்சனைனா சொல்லுப்பாப்பா நாங்கள் அனுப்பி கொடுக்கணும் கூட அப்பா சொல்லுவோம் ஆனால் அவள் அதெல்லாம் இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா இருக்கேன் நீர்வா அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் எங்களுக்கு அவள் வெளிப்படையா சொல்லும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும் அந்த பொண்ணு அங்கே அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே எவ்வளோக்குள்ள அப்படி அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும் அந்த மன கஷ்டம் வந்து நம்ம ஆக்சுவலி இங்கே வீட்டில் நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ இவங்க அங்கே வந்து சாப்பாடு இல்லாமல் ஆமாம் கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ அவளை வந்து க மூணாவது குழந்தை மூணு பொண்ணு தான் நாங்கள் மூணு பொண்ணுன்னு நாங்கள் என்றைக்குமே கஷ்டம் மனசு வருத்தப்பட்டது கிடையாது அப்படி இருக்கும்போது அவள் வந்து அவளை ரொம்ப செல்லமாக வளர்த்தோம் பாப்பாணி தான் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சொல்லுவோம் நாங்கள் எவ்வளோ பேர் சொல்லியே நாங்கள் கூப்பிட்றதே கிடையாது அப்படி ஒரு பிள்ளையாக வளர்த்தோம் அப்புறம் நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு இருக்காதுங்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்கும் சில நே சமயங்களில் அவளை நினச்சி நான் அப்பாவும் நானும் எப்போவுமே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையது வர அமைஞ்சிட்டேன்னா அப்புறம் எங் நாங்களும் எங்களுக்கும் வயசாகுது இல்லாமல் எனக்கு நான் அறுபத்ரெண்டு வயசாகுது அவங்களுக்கு அறுபத்தி நாலு வயசாகுது ஒரு நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது தான் இருக்குது கண்டிப்பா இவ்வளவு தூரம் உங்களை கூட்டி வந்தவங்க கண்டிப்பா உங்களை நிறைய பங்கு கொண்டு இருக்காமா எங்களை இன்னைக்கு எங்களை இந்த நிலைமை கொண்டு வந்தது அவ தான் அதனால அவன் நல்லா இருக்கணும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அந்த ஒண்ணு தான் எங்க மனசுல ரொம்ப ஒரு ரெண்டு பேருக்கும் இப்போது கண்டிப்பா நடக்குமா அப்ப ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு விவசாயி நீங்களே வந்து விவசாயம் பண்ணி பல பேருக்கு சாப்பாடு போடுற நீங்க வந்து உங்க பொண்ணு சாப்பிடல அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கறப்ப எப்படி இருந்திருக்கு அதுவும் மன மனது கஷ்டமாக தான் இருந்து என்னையை பொறுத்தோட நான் எந்த இதுலையும் எங்கள் குடும்பத்துக்கு சாப்பாட்டு குற வச்சதே கிடையாது இது வெளியே வந்ததுனால நம்மளுக்கு தெரிய தெரியல தனிப்பட்ட முறையில் இருந்ததுனால நம்மளுக்கு தெரியல என்ன செய்யுது போகுது எவ்வளோ செலவாகும் எவ்வளோ இது அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த பட்ஜெட் தெரியல அவ்வளோதான் வித்தியாசம் கேட்டிருந்தால் எதுவும் செய் செய்ய தான் செய்திருப்போம் அது வெளிப்படையாக சொல்லவே இல்லை எனக்கு வருமானம் ஆமாம் ரெண்டு பேருமே சொன்ன ஒரு விஷயம் கேட்டிருந்தால் கொடுத்துருப்போம் அப்படின்றது தான் ஏன் கேட்கலை எனக்கு தெரியும் அவங்க கிட்ட நான் என்னென்ன கேட்டாலும் எனக்கு கிடைக்கும்னு தெரியும் நான் இப்போ காலேஜ்லாம் போவேன் காம்படிஷன்ஸ் போனோம் அப்படின்னா ஒரு காம்படிஷன் போகிறதுக்கு எங்களுக்கு ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆகும் அந்த டைம் அதுவே பெரிய அமௌண்ட்டு என் கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து எங்கே போயிட்டு தோத்துட்டோன்னா வீட்டில் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நீ போன தோத்துட்டு வரதுக்கான திட்டுவாங்கன்றதுக்காகவே வரமாட்டாங்க ஆனால் நான் அப்பாக்கிட்ட போய் இந்த மாதிரி காம்படிஷன் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு காசு கொடுத்துருவாங்க நான் தோத்துட்டே வந்தாலும் ஏன் அந்த காசு கொண்டு போய் தோத்து எந்த கேள்வி இருக்காது பொண்ணு போகிறா அங்கே போய் இது பண்ணுறா அவ்வளோதான் எனக்கு ஒரு ஏ ஃபோர் ஷீட் வேணும்னா பண்டில் கணக்கில் எனக்கு வந்து வாங்கி தருவாங்க ஸோ எனக்கு வந்து குறை வைக்க மாட்டாங்க எனக்கு கேட்டால் கிடைக்கும்னு தெரியும் ஆனால் எனக்கு கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை நான் வந்துட்டேன் இது என்னோடய ட்ரீம் அதுக்காக நான் ஏதோ வந்துட்டேன் வந்துட்டு இப்போ நான் வந்து இதில் கஷ்டப்படுறப்போ நான் அவங்கக்கிட்ட போய் எனக்கு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு எனக்கு சொல்கிறதுக்கு வரல வீட்லயும் நம்ம பாக்குறோம் அவங்களும் அங்க கஷ்டப்பட்டு இப்போ அவங்க ஹாப்பியா இருக்காங்க அவங்க வந்து நல்ல காசு இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி தாராளமா அவங்க கிட்ட இருக்குன்னா நம்ம போய் தாராளமா கேட்கலாம் எனக்கு ஒன்று பண்ணுங்க அப்படின்னு அவங்களே அங்க ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கும்போது அதுல போய் என்னோட ட்ரீம்காக நான் அவங்கள கஷ்டப்படுத்துறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை சோ அதனால நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இப்பயும் நான் கேட்டேன் என்னன்னாலும் எனக்கு கிடைக்கும் கேட்கறதுல எனக்கு அப்படி அப்படி பழகிடுச்சு எனக்கு ஓகே டோன்ட் மைண்ட் மீ ஆஸ்கிங் ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை நான் கேள்வி கேட்குறேன் இந்த கஷ்டம் கூட நான் பட்டேன் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் இது கூட நான் பட்டிருக்கேன் இந்த விஷயத்த கூட ஐ ஹவ் ஃபேஸ்ட் இந்த பேசிக் விஷயத்தில் கூட எனக்கு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு பட் ஐ ஆம் ஹியர் டுடே பிகாஸ் மை பர்சீவரன்ஸ் அந்த கஷ்டம் என்ன அதுலேருந்து இப்போ வந்திருக்கிற இடம் என்னவா இருக்கும் ரெண்டு விஷயம் எனக்கு நான் மெயினாக இருக்கும் ஒன்று வந்து ட்ரெஸ் அண்ட் இன்னொன்று ஃபுட்டு ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஊரில் இருக்கும்போது நமக்கு ஏதோ டான்ஸ் நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஆன்வல் டே அந்த மாதிரி ஆடுறோன்னா மேபி ஒரு ஜீன்ஸ் வந்து அதுவும் அந்த டான்ஸ்க்கு தேவைப்பட்டா நம்ம வாங்கியிருக்கலாம் மற்றபடி நம்ம அந்த அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கே நம்ம கிடையாது ஸோ நம்ம சென்னை வந்து இங்கெல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாக எங்கிட்ட சுடிதார்ஸ் தான் இருக்கும் நான் ரெண்டு சைடு பின் பண்ணி போடுற அந்த மாதிரி சல்வார்ஸ் தான் இருக்கும் லைக் நார்மலாக லெகின் டாப் கூட இருக்காது ஸோ அங் அதெல்லாம் நம்ம போட்டுட்டு ஒரு ஷோவில் போய் நான் லைவ் ஷோ பண்ண முடியாது அப்போது அவங்க ஒரு ரெண்டு ஷோ அலோவ் பண்ணுவாங்க மூணாவது ஷோவுக்கு இது பண்ணுவாங்க வேறு போடுங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணுவோன்னா காலேஜில் பசங்கள்லாம் கூட படிக்கிற பொண்ணுங்க கிட்ட வந்து காஸ்டியூம்ஸ் வாங்கிட்டு வருவேன் மேபி அவங்களோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் பின்னாடி வந்து இந்த பின் மாதிரி போட்டுட்டு ஃப்ரெண்ட்ல தானே தெரியும் போது இந்த விவேக் சார் சொல்லுவார் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தானே அப்படின்ற மாதிரி போய் நின்னுப்போம் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர்லாம் கிண்டல் பண்ணுவாங்க தீபிகா இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னைக்கு மாட்ட போறீங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தவங்களோட ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ சின்ன வயசில் வந்து ரிலேட்டிவ்ஸே நமக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தால் கூட பழைய ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் போட்டு அந்த அந்த விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஷோக்கு ஒரு ட்ரெஸ் வருது ஸ்பான்சரில் வருது நம்ம போட்டுட்டு அவங்களுக்கு ரிட்டன் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி இருக்குது இந்த புது ட்ரெஸ்ஸுன்ற கான்செப்டே மறந்துடுச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம புது ட்ரெஸ் போடுவோன்றதை தாண்டி சீரியல் பண்ணும்போதெல்லாம் நமக்கு மந்த்லி நம்ம ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோம் அங்கே எல்லா சீனில் புது ட்ரெஸ் தான் போடுவோம் இந்த அக்கேஷனுக்கு தான் போடணுன்றதெல்லாம் மாறி அப்படியே இது ஒரு ஆகிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு சலிக்க சலிக்க இப்போ நான் அந்த காஸ்டியூம்ஸ் யூஸ் இருக்கேன் அண்ட் ஃபுட்டும் அதே மாதிரி தான் இனிஷியல் டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபுட்டு அந்த விஷயத்துக்கெலாம் மார்னிங் காலேஜ் போறப்போ நான் மார்னிங் ஷிப்ட் அங்க எல்லாருமே ஒரு லெவன் டென் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நான் மட்டும் ஹாஸ்டல்ன்றதுனால அப்படியே பேன் உட்காந்துருவேன் அப்போல்லாம் தோணும் ஒரு மூணு இட்லி நம்ம வந்து அந்த மூணு இட்லி மார்னிங் வந்து நம்ம வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு போயிட்டு கிளாஸில் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணால் போதும் அப்படிலாம் தோணும் இப்போ வந்து நம்ம என்னென்னமோ பிடிச்சது சாப்பிட்ற நான் சாப்பிட்றதுல மட்டும் எனக்காக நான் பர்ஸ்னலாக ஸ்பென்ட் பண்ணுறது அதிகமாக எதுக்குன்னா ஃபுட்டுக்கு தான் ஃபுட்டில் நான் வந்து எனக்கு அது சாப்பிடக்கூடாது இதுதான் சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சாப்பிடணும் நிறைய சாப்பிடணும் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டேன் ஸோ இப்போ அப்படியே அதுவும் வந்து மாறிடுச்சு ஒரு மூணு இட்லி நம்ம காலேஜ்க்கு எடுத்துட்டு போயிட்டா போதும் அதுக்கு நம்ம ஏர்ன் பண்ணிட்டா போதும்ன்ற தோட்டில இருந்து வெரைட்டி வெரைட்டியா சாப்பிட்றோம் எப்போ நினைச்சாலும் சாப்பிட்றோம் என்ன நினைச்சாலும் சாப்பிட்றோன்ற ஒரு நிலமை இருக்கு ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இதுல இருந்து யார்கிட்டயோ கடன் வாங்கி போட்ட துணியில இருந்து இப்ப நான் டெய்லி ஒரு புது ட்ரெஸ்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு திஸ் இஸ் வாட் ஐ வாஸ்ட் எதுக்கு நான் இது கேட்டேன்னா இது கண்டிப்பா நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் ஈவன் இப் யூ டோன் ஹேவ் எனி திங் அந்த ஸ்பாட்ல இருந்தா கூட யூ கேன் ட்ராவல் அந்த ஒரு ஹார்ட் டைம்ஸ் இருந்தாலும் உனக்கான ஒரு நாள் வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் கேட்டேன் அண்ட் ஒன் மூர் திங் வந்து உங்களுடைய ஜெர்னியில நிறைய அப்ஸ் இருந்தாலும் ஈக்குவலி நிறைய டவுன்ஸுமே இருந்திருக்கு பீக்ல இருந்தீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அவ்வளோ ஃபேம் அவ்வளோ ஃபேன்ஸ் அவ்வளோ லவ் கொடுத்துட்டு இருந்தாங்க சடன்லி யூ ஹேட் டு குவிட் த சீரியல் அந்த முடிவு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு டிசிஷனாக தான் இருந்துருக்கும் அதை எப்படி எடுத்தீங்க எதனால் எடுத்தீங்க வை அந்த ஒரு எக்ஸ்டென்ட் ஏன் போனீங்க இல்லை அது நான் எடுத்த முடிவு இல்லை ஆக்சுவலி அது லைக் ஃப்ரம் டீம் அண்ட் சேனல்லேருந்து வந்த ஒரு விஷயந்தான் ஸோ ஆக்னி இஷ்யூஸ் இருந்தது அவங்களும் வந்து அந்த டைம் என்னோட போர்ஷன்ஸும் நிறைய இருந்தது ஸோ க்ளோஸஸ் இருந்துச்சு நான் அப்போ தான் நியூலி மேரிட் கப்புள் மாதிரி ஸோ ரொமான்டிக் சீன்ஸஸ் இருந்தது லைட் வந்து ப்ளூ லைட்லாம் வச்சு கொஞ்சம் நைட் எஃபெக்ட் சீன்ஸ் எடுத்தாங்கன்னா ஆக்னிஸ் இன்னும் சிவியராக தெரியும் அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க லைக் நெட் நெட்டு போட்டு எடுப்பாங்க டிஐயில் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணாங்க எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஸோ எல்லா விஷயமுமே போச்சு பட் அது வந்து என்னால் சீக்கிரமாக கியூர் பண்ணி இதுக்கு போக முடியல எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது ஸோ அந்த டைம் வந்து எனக்கே அது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு போயிடுச்சு அப்படின்றது ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹர்ட் ஆனேன் ஏன்னா நம்ம அதுதான் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து மாறிடும் நினச்ச ஒரு இடம் அங்கேருந்து அப்படியே இல்லை நீ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணும் அப்படின்றப்போ அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது பட் அது எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சது அதுல இருக்கும்போது கூட எல்லாருமே எனக்கு கமெண்ட் இருந்து எல்லாருமே திட்டிட்டே தான் கமெண்ட் பண்ணுவாங்க இந்த ஃபேஸ் எங்களுக்கு பார்க்க முடியல ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த பொண்ணு எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்லாட்ல போட்டாங்க அப்படின்னா எனக்கு நார்மலா வர கமெண்ட்ஸே அவ்வளவு திட்டி 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 தான் வரும் ஆனால் கேரக்டரும் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடோட இருக்கும் ஸோ அதனால இன்னுமே வந்து அந்த கேரக்டரை பிடிக்காத மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க எப்போ அதுல இருந்து ரீப்ளேஸ் ஆனேனோ அப்போ அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆக்டினி இருந்தாலும் நீங்கள் அழகாக இருக்கீங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நானே இவ்வளோ நாள் நீங்கள் திட்டிகிட்டு இருந்தீங்க இப்போ எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் இந்த சோஷியல் மீடியாவில் டக்குன்னு ஒருத்தவங்க ட்ரெண்ட் ஆங்கினாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அவங்களோட இது நல்லா போயிட்டுருக்கும் அந்த மாதிரி நிறைய ப்ரமோஷன்ஸ் அண்ட் நிறைய ஒர்க் அந்த டைம் எனக்கு வெளியே வந்தது ஸோ ஒரு ஒன்றரை வருஷம் நான் எந்த சீரியல் கமிட் பண்ணல பெருசாக நான் எதுலேயும் ஒர்க் பண்ணல மேபி கெஸ்ட் ரோலாக போயிட்டு ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்தேன் மற்றபடி ப்ராஜெக்டாக கமிட் ஆகலை அண்ட் இந்த சோஷியல் மீடியாஸ் அண்ட் மற்ற என்னோட ஒர்க்கை வச்சே மட்டும் நான் என்னோடய ஃபேமிலியோடய எல்லா கடனை அடைச்சி நாங்கள் ஓரளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு நான் பில்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த ஆக்னி வந்து எனக்கு ஆக்சுவலி அவ்வளோ வருஷம் எங்களோட ஃபேமிலியில் வந்துட்டு இருந்த அந்த கடன் எல்லாம் அடைச்சிதுன்னு தான் சொல்லணும் ஸோ அதை நான் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைமில் ஒருத்தர் நம்மளை பார்த்து நீ நல்லா இல்லை அசிங்கமாக இருக்கேன்னு சொல்கிறது ரொம்ப ஹேர்டிங்காக இருந்தது பட் அது வந்ததுனால தான் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சோ அப்படின்ற மாதிரியும் இருந்தது ஸோ எனக்கு அது சம பாசிட்டிவான மெமரியாக மாறிடுச்சு இப்போது எஸ் ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்கள் பொண்ணு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அந்த மாதிரி பாண்டியன்னு சொல்லி நல்லா நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேர் வாங்கிட்டு இருக்குதுல தப்புன்னு வந்து அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்களை போட்டாங்க அப்படின்றப்போ உங்கள் மனநிலை எப்படிமா இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களால் ஜீரணிக்கவே முடியலை அப்போ பாப்பா கூட நாலு மாதம் இருந்தேன் வந்து அவளுக்கு நிறையா டாக்டர்லாம் எதை எதுவும் சாப்பிடக்கூடாதோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூட இருந்தே அவளை பார்த்துக்கிறதுக்காக நான் வந்து இருந்தேன் அப்போ அங்கே தனியாக இருந்து அவங்களும் ரொம்ப மனது ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க கிராமத்தில் இருந்து வந்து இவ்வளோ பெரிய சீரியலில் வந்திருக்கானோன்னு ரொம்ப பெருமையாக பண்ணாங்க அப்புறம் ஏன் ப ஏன் இருந்து போனால் எடுக்க மாட்டாங்களோ விளக்கிடுவாங்களோ முகப்பரு வர்றது சகஜம் தானே பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது கூட பண்ணினாங்கன்னா அப்போ ஒருவேளை கிராமத்தில் இருந்து வந்த பிள்ளைங்க வைக்கக்கூடாது அவங்கெல்லாம் சென்னையிலே வாழறதுனால அவங்கள தான் போடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மாதிரியாக அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப மனதுக்கு வேதனையை கொடுத்து எங்களுக்குமே நானே ரொம்ப நாள் என்னால் அப்புறம் பாப்பாவுக்கு அந்த அது படிப்படியாக கம்மியாகிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது பழையபடியும் அங்கே எடுத்தாங்கள்ல அதுக்கப்புறம் அது முதல்ல எடுத்ததை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்படி இருந்தால் இப்போ ரெண்டாவதும் பிற சீரியல் நின்னதோடு வேறு சீரியல்ல இன்னும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கா ஏதாவது ஒரு நல்ல சீரியலில் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலே இருக்கும் ரெண்டு பேரும் ஆமாம் வேறு என்னம்மா பண்ண முடியும் நம்ம இங்கேயே நடக்கிறதுலாம் நம்மளுக்கு அவ்வளோவா ஒன்றும் புரியாது இல்லாம அவள் சொல்லுவாள் இப்படி இப்படி இருக்குமா இப்படி இப்படி நாங்கள் கேட்கும்போது ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாள் இப்படி 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 இருக்கோம்மா நாங்கள் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் நீங்களாம் வருத்தப்படாதுங்க அப்படின்னு எங்களை சங்கடப்படக்கூடாத அளவுக்கு பேசிடுவாள் ஆனாலும் எங்களுக்கு மனசுக்குள்ள ஏன்னா அந்த நோக்கி வந்துட்டா இப்போ அவள் படித்த படிப்புக்கு வேறு வேலை பார்த்துருந்தா எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இருக்குது அவள் பாட்டுக்கு எந்த வேலையோ ஒரு வேலையை கம்பெனியில் சேர்ந்து நல்லா வாரா அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இந்த மீடியாவுக்குள்ளே வந்த பிறகு இனி அதில் தினமா அவள் எதுவும் பண்ண முடியும் அது ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது தான் நம்மளுக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் பாதிலே நின்று நின்று அவளுக்கும் ஒரு எண்ணும் ஒரு நிலையான ஒரு இது கிடைக்கலை நல்ல சீரியலில் நல்ல ஒரு கதாபாத்திரம் கிடச்சிட்டுனா பிள்ளை நல்லா வந்துருவா அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் மனசுக்கெல்லாம் எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குத நேரம் போக மீதி நேரம்லாம் ரெண்டு பேருக்கும் அதே நினப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த ஒன்று தான் மனசுக்கு ஒரு இருக்கு சீக்கிரமா நடத்துறோம் அது அவங்களுடைய டேலண்ட்க்கு கண்டிப்பா அது நடக்கும் பிகாஸ் ஷி ஆல்ரெடி எக்ஸல்ட் அந்த சீரியல்ல நல்ல ஒரு பேர் வாங்கியிருந்தாங்க நடக்கும் கண்டிப்பா இப்போ எனக்கு ஒன்னு கேட்கணும் அந்த ஆக்ட்னே இருந்தனால அவங்களை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த டீம் யோசிச்சாங்கல்ல அது அந்த மாதிரி ஒரு டிசிஷன் அது இஸ் இட் பாடி ஷேமிங் திங் வாட் யூ ஃபீல் அபவுட் இட் அது ஆக்சுவலி எனக்கு பாண்டியன் ரோஸ் டீமில் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா டேரக்டர் வந்து எனக்கு அவ்வளோ வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க லைக் தீபிகா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து மறந்துடுவாங்க அப்படின்னு அங்கே வந்து ஆக்டினி மட்டும் பிரச்சனையாக இல்லை நான் என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நான் அங்கே ஃபுல்லாக லாஸ் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தரை நான் மீட் பண்ணுற ஒரு டேரக்டர் பார்க்குற ஒரு கேமராமேன் பார்க்குறேன்னா என்னம்மா டாக்டர்கிட்ட போனீங்களா என்ன சொன்னாங்கன்னு கேட்டாலே எனக்கு வந்து ஐயோ பதில் சொல்லணுமேன்ற பயம் வந்துருச்சு நான் அதனாலேயே கேமராமேன்ஸ் யாராலுமே போய்ட்டு ஐ டு ஐ காண்டாக்டே என்னால் அங்கே செட்டில் யாருக்கிட்டே யார் கூடவும் வைக்க முடியல அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் எனக்கு காலேஜ் போர்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது அண்ட் கரெக்டாக இந்த டைம் வந்து ஃபேமிலி ஓ குள்ளே வர மாதிரி மேரேஜ் எல்லாருமே வந்து நிற்கி நிற்பாங்க திட்டுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அங்கே எல்லாருமே வந்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்டா இருப்பாங்க நம்ம ரொம்ப புதுசு அண்ட் எல்லாருமே பக்காவா ரெடியாகி வந்து நிற்பாங்க அந்த கேரக்டர் மோட்ல இருப்பாங்க நம்ம மட்டும் ஆக்னி இருக்கும் மேக்கப் போட்டாலும் அது அப்படியே வந்து அப்பட்டமா தெரியும் அந்த இடத்துல கேமராமேன் வந்து நெட்டு போடலாமா இது பண்ணலாமான்னு ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாங்க டோட்டலாக கான்ஃபிடென்ஸ் போயிடும் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட என்னோட சைட்லேருந்து நல்லா எஃபெக்டிவாக பண்ண முடியாது ஸோ அதுவுமே அங்கே லேக் ஆகிட்டு இருந்தது அவங்க எப்பயுமே எனக்கு வந்து டேவிட்ஸா தான் எங்களோட டேரக்டர் ஸோ அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க தீபிகா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்னியெல்லாம் மறந்துடும் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் எனக்கு என்னன்னா இப்போ லிப் ஏரியாவில் இருக்கும் ஐ ஏரியாவில் இருக்கும் க்ளோஸஸ் வச்சா கூட அங்கே ஒரு ஆக்னி இருக்கும் சிரிக்கும் போது இதுவாக தெரியுதா அழும்போது ஒரு மாதிரி தெரியுதா மேக்கப் களைஞ்சிட்டா அந்த ஆக்னி வந்து தெரியுமா கண்ணீர் இதெல்லாமே எனக்கு வந்து நான் ஒரு மாதிரி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னால அவங்க மேல பிளேம் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அவங்க எனக்காக டைம் கொடுத்தாங்க நிறைய எஃபர்ட் போட்டாங்க அவங்களால வாங்க முடியல ஏன்னா நானே வந்து பெர்ஃபார்ம் பண்ற இடத்துல இல்லை ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் நான் பிரேக்ல இருக்கும்போது தான் எனக்கு வந்து சில விஷயங்கள் புரிஞ்சது எனக்கு வந்து அவங்க யாரா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி அவங்க என்கூட கோ ஆர்டிஸ்ட் அவ்வளோதான் நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்ல ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியும் நம்ம சீனியர் அப்படின்னு யோசிச்சிட்டோனாலே முடிஞ்சது அவங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயந்து பயந்து நம்ம பண்ணவே மாட்டோம் அப்படின்றது எல்லாமே எனக்கு அந்த ஒன்றரை வருஷம் கேப்ல தான் புரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் போகும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க நான் பெர்ஃபார்ம் பர்ஃபாமன்ஸில் இதுன்னு சொன்னீங்க நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் லுக் வைஸ் சொன்னிங்களா நான் லுக் வைஸ் நான் மாற்றிக்கிறேன் காஸ்டியூம்ஸ் எல்லாம் எனக்கு அப்போ சாரீ கூட ஒழுங்காக கிட்ட தெரியாது சீரியல் பண்ணும்போது ரொம்ப இதுவாக கட்டிகிட்டு இருப்பேன் ஸோ அதெல்லாமே சேஞ்ச் பண்ணேன் ஸோ போகிறப்போ வந்து கம்ப்ளீட்டாக புதுசாக எல்லாமே என்னென்ன விஷயங்கள் எனக்கு வந்து ட்ராபேக்காக இருந்ததோ எல்லாத்தையுமே மாற்றிட்டு போனேன் ஸோ அதனால தான் எனக்கு செகண்ட் டைம் வந்து அவங் அவங்களே வாய்ப்பு கொடுத்து எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய எனக்கு தெரிஞ்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அதே கேரக்டரை அவங்க கொண்டு வந்ததை நான் பார்த்ததில்ல ஒன்றரை வருஷம் கழித்து நான் திரும்ப பண்ணேன் ஸோ அவங்க ஸ்டில் அந்த ஒன்றரை வருஷமும் தீபிகா இருந்திருக்கலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற தாட் இருக்க போய் தான் அவங்களுமே நான் எனக்கான அந்த ஆஃபரை வந்து அவங்க பண்ண முடிஞ்சுது ஸோ அதனால அவங்கள என்னால் பிளேம் எல்லாம் பண்ண முடியாது என் சைடும் மிஸ்டேக் இருக்குது அதையும் நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகேஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் தேங்க்யூ தீபிகாவுக்கு யார் எந்த மாதிரி பையனை கட்டி கொடுக்கணும் இப்போ அந்த மீடியா லைனில் இருக்கும்போது கிராமத்து பையங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் தானே எனக்கு இப்போ இந்த லைனில் இருக்கும்போது சக்கனம் இதெல்லாம் சந்தேகப்படுறது நிறைய இருக்கும் இருக்கும் எப்போ அதுவும் அந்த மாதிரி ஒரு இதை பார்க்கணுங்கும்போது போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அந்த ஒரு கவலை தான் இப்போதைக்கு இருக்கிறவர்கள கவலை கவலையோ மற்ற எதுவுமே இல்லை அவளுக்கு ஒரு வரண் அமையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அவ்வளோ சித்தப்பா கல்யாணம் முடிஞ்சு ஏழாவது மாதம் பொண்ணுக்கு கல்யாணம் அப்புறம் வந்து ரெண்டாவது பொண்ணு இவங்களுக்கும் அவங்களுக்கும் பதினோரு வயசுக்கு வித்தியாசம் அப்படி இருந்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு இப்போ எங்கள் பேத்திலாம் ரெண்டு பேருமே வயசு இதாகிட்டாங்க ஏன்னா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல பெரிய பிள்ளைகள் ஆயிடுதுல இப்போ இப்போ ஒன்று பத்தாம் கிளாஸ் படிக்கு ஒன்று ஏழாவது படிக்குது இப்போ பாப்பாவுக்கு பாப்பா வந்து ஆமாம் அவங்களோட மெயின் பிரச்சனை அதுதான் அதுதான் எல்லாமே பார்த்தாச்சு எல்லாம் எல்லாமே பண்ணியாச்சுமா எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஏன்னா அவங்க சின்ன இருந்து நிறைய கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக வேண்டிய நிறையா செஞ்சிருக்கோம் அதே போல் எங்கள் பிள்ளைகளுக்கும் செஞ்சாச்சு இவன் மட்டும்தான் எங்க குடும்பத்தில் நான் என் கூட பிறந்த ஆறு பேர் ஆறு பேர்லேயும் எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ கடைசி பாப்பா கடைசி மட்டும் இருக்கா இப்ப எங்க அண்ணா அண்ணா பிள்ளைங்க எல்லாமே தீபிகாவுக்கு எப்பவும் கல்யாணம் கல்யாணம்னு எல்லாரும் எதிர்பார்க்க எப்படி இந்த கல்யாணம் இவங்க கிட்ட இருந்து இல்லை என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்படி ஒன்னும் பண்ணல சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப இதுவா இருக்குன்னா இப்போ மீடியால இருக்கும் இல்லையா நம்ம வந்து அஹ் வெளியே போய் ஒரு அஹ் லைக் அவங்க பாக்குறாங்க அப்படின்னாலுமே ஏதோ ஒரு வேறு ஏதோ ஃபாரின்ல இருக்கிறவங்களோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஸோ மெயினாக வந்து ஆக்டிங் போவேன் சொல்லுவாங்க இல்லைனா பொண்ணு எங்களுக்கு பார்த்துருக்கேன் பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் ஃபேமிலியோடு இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்களால வந்து நான் ஒன்று பண்ணிட்டேன் இந்த ஃபீல்டில் நீ அதை பண்ணாதேன்னு சொல்லி என்னை நிறுத்துறதுக்கெலாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு கஷ்டமாக இருக்குது என்னால் பார்க்கவும் முடியல அவளோட சென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரவும் முடியல அவளோட ஒ ஒர்க்கையும் நான் விட்டு சொல்ல முடியல எங்களை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வச்சுட்டாங்களே நான் இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோதான் என்ன ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க நீ பண்ணி தான் ஆகணும் இந்த வயசுக்குள்ளே பண்ணும் அது இதுன்னு அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து உறுத்திட்டே இருக்குது அவ்வளோதான் கிளாட் தட் யூ ஹாவ் அ சப்போர்ட்டிவ் பேரண்ட் புரிஞ்சுக்கிறாங்க ஃபேக்ட் ரொம்ப மாடர்ன் ஒரு இது லைஃப் ஸ்டைல் இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய கோல்ஸ்க்கு உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றப்போ இட் இஸ் வெரி நைஸ் டு சீ தான் ரொம்ப ஹாப்பி இப்போ அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு ப்ராமிஸ் நீங்கள் பண்ணிடணும் அப்படின்னா என்னவாக இருக்கும் இதில் என் லைஃப்பில் இதை நான் உங்களுக்காக பண்ணுவேன் இல்லை இந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் எனி திங் தட் இஸ் பர்ஸ்னல் நீங்கள் வந்து சொல்லணும் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னா அது என்னவாக இருக்கும் ஒரு ப்ராமிஸ் ப்ராமிஸ்னா நான் ஒரு விஷயம் எப்பயுமே சொல்லுவேன் ஃப்ரம் என்னோட காலேஜ்லேருந்தே எனக்கு அந்த ஒரு விஷயம் உறுத்திட்டு இருக்கோம் என்னென்னா எங்கள் கூட வந்து அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஓன் பிரதர்ஸ் யாருமே கிடையாது ஸோ அக்கா ரெண்டு பேருமே ஏஜ்டு அப்பா வந்து அப்பாவோட கூட பிறந்தவங்களுக்கு கூட இந்த ஏஜ் வரைக்குமே அவங்க வந்து ஒரு பொங்கல்னா தீபாவளா பொடி அந்த ஊரில் இருக்கிற கட்டு எல்லாமே செய்வாங்க எங்கள் அக்கா ரெண்டு பேருக்குமே ஸ்டில் இந்த ஏஜ் வரைக்கும் அப்பா செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அப்பா அம்மாவோட காலத்துக்கு அப்புறம் கூட நான் வந்து ஒரு பையனாக இருந்து அக்கா ரெண்டு பேருக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்வேன் அவங்க வந்து ஃபீலே பண்ண வேணாம் ஐயோ நம்ம வந்து ஒரு பையன் இருந்திருந்தா மேபி அக்கா தங்கச்சிக்கு ஒன்று பண்ணியிருப்பாங்களேன்னு யாருமே ஃபீல் பண்ண வேணாம் நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ இருந்து என்னென்ன கட்டு செய்யணுமோ அவங்க பசங்களுக்கு செய்யணுமோ எல்லாமே நான் பண்ணுவேன் இது நான் வந்து ப்ராமிஸ் அண்ட் அவங்க அவங்கள விட்டு என்றைக்கும் போகமாட்டேன் கூட இருப்பேன் அம்மாக்கு அம்மா ஒரு தேங்க்யூ ஒரு சாரி சொல்லணும்னா தேங்க்ஸ்னா நிறைய விஷயத்துக்கு சொல்லணும் என்னை வந்து எதுக்குமே அவங்க வந்து ஏங்க வச்சு எனக்கு ஆசை காட்டி அந்த மாதிரிலாம் இல்லை எதுனாலும் எனக்கு ஓகே தான் என்னோட லைஃப்பில் நான் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் நான் வந்து பயந்து யோசிச்சு அதெல்லாம் இல்லை தாராளமாக எடுக்கலாம் நான் எடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லும்போது என்னை விட அதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க நான் ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறேன் இல்லைனா எது எதை பத்தி பேசினாலும் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க இந்த மீடியா தான் இது தான் எங்களுக்கு இது பற்றி தெரியல அப்படிலாம் இல்லை நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுப்பாங்க ஸோ இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இவ்வளோ என்னை புரிதல் புரிதலோடு என்னை பார்த்துக்கிறதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இப்போ நிறைய பசங்க நான் கூட பாக்குறேன் அவங்க வீட்டில் வந்து அந்த ஒரு பீஸ் இருக்காது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க வெளியே எல்லாமே ஓகே வீட்ல அந்த பீஸ் இல்லாதப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கஷ்டத்துலேயே இருப்பாங்க ஸோ எனக்கு இவ்வளோ புரிதல் இருக்கிறதுனால ரொம்ப நன்றி சொல்லணும் நான் இந்த தான் ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் லேட்டா சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அவங்க எங்க ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் விஷயம் இருக்கும் அவங்களுக்கு வந்து அது இன்னும் சில இடங்களில் சொல்லியிருந்தா என்னோடய சைட்லேருந்து நான் உன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்று நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியாட்டி நாங்கள் ஒரு ஒரு பத்து பர்சன்ட் போட்டிருப்போமே நீ என்கிட்ட சொல்லத ரொம்ப இது பண்ணி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய ஹேர்ட் பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ் அதுக்கு ரொம்ப சாரி சொல்லணும் ஓகே ரொம்ப ப்ரவுட் பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பாக அவங்க அது அவங்களுடைய ஃபேஸ்லேயே தெரியுது யூ டேக்கின் தம் ஒரு லாங் அழகான ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டு வந்து வச்சிருக்கீங்க ஃபேமிலி ஸ்டார் அப்படின்ற நிகழ்ச்சியில் வர கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படின்றப்போ இந்த ரியல் ஸ்டார்ஸ் அவங்க ரெண்டு பேருமே தில் பி ஹாப்பி அபவுட் யூ தேங்க்யூ ஸோ மச் அம்மா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எஸ் ஸோ விஜய் தீபிகா தேங்க்யூ ஸோ மச் எங்களுடைய ஷோக்கு வந்ததுக்காக ஸோ த ரியல் ஃபேமிலி ஸ்டார்ஸ் அம்மா அண்ட் அப்பாவுக்கு நீங்கள் ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ப்ளீஸ் டூ தி ஆனர்ஸ் ஃபர்ஸ்ட் எஸ்எஸ் மியூசிக்கோட தி ஃபேமிலி ஸ்டார் ஷோவுக்கு வந்திருக்கேன் ஸோ நிறைய ஸ்டேஜஸ் நான் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய அம்மாவையும் அப்பாவையும் வந்து இந்த ஸ்டேஜில் நிற்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஆனால் எனக்கு பின்னாடி இருக்கிற என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃபேமிலி ஸ்டார்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு ஹானர் கிடைக்கிது ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் ஸோ இந்த கையில் இந்த குட்டி அவார்ட்லாம் வச்சுட்டு அவங்க இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட்டை என்னோடய லைஃப்பில் கொடுத்த எஸ்எஸ் மியூசிக்கு ரொம்ப நன்றி லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜய் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ ஜூலை பன்னிரண்டு முதல் திரையரங்குகளில்